நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கோல்டன் தொலைக்காட்சியின் செய்திகளை. செய்திகளை வாசிப்பது உங்கள் அன்பு நண்பன் கமல். பார்ப்போம் இன்றைய தங்கவேல் செய்திகளை. நம் கோலார் தங்கவயலில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் என்ஐஆர்எம், அதில் பணிபுரியும் நம் தங்கவயலின் சயின்சிஸ்ட் மற்றும் டைரக்டரான திரு ராஜன் பாபு அவர்கள் தலைமையில் கொரோனாவின் சீற்றத்தால் பயந்து தன் தினசரி ஆதாயத்தை இழந்து தவிக்கும் நலிந்தோர் குடும்பங்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை உணவு தானியங்களை அன்புடன் வழங்கினார் திரு ராஜன் பாபு அவர்கள். என்ஐஆர்எம்ன்றது வந்துட்டு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ராப் மெக்கானிக்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட்டானமஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த COVID-19 வந்துட்டு நம்ம நாட்டில் மார்ச்லேருந்து லாக்டவுனில் இருக்குது. இந்த லாக்டவுனில் இருக்கிறப்போ நிறைய ஏழைங்க வந்துட்டு தினக்கூலிங்களாக இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. குறிப்பாக இந்த இன்ஸ்டியூட் வந்து ஆரம்பிச்சது பிஜிஎம்எல் ஆர்என்டி யூனிட்டில் இருந்து அதை அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணுன்றதுக்காக இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணும். இது 1989 ஸ்டார்ட் பண்ணுது. முதல்ல வந்துட்டு இந்த பில்டிங் வந்துட்டு ஆர்என்டி யூனிட் அப்போ வந்து பிஜிஎம்எல்லாம் இருந்தது. பிறகு நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே இருக்கிற அந்த எக்ஸ்பர்டைஸு இங்கே இருக்கிற பிஜிஎம்எல் நாட்டுக்கு பல விதமான வந்துட்டு ராக் மெக்கானிக்ஸு, ராக் இன்ஜினியரிங், அதில் வந்து நிறைய நாங்கள் வந்து வேலை பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் இங்கே நிறைய எம்ப்ளாயீஸும் வந்து இருக்கிறாங்க. இப்போ 2016 எல்லா சயின்டிஸ்ட்டுங்களும் அங்கே இருந்தவங்க ஒரு ஹெட் ஆஃபீஸ் வந்துட்டு பெங்களூரில் ஓப்பன் பண்ணி அங்கே போயிருக்காங்க. இது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து இங்கே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் அரவுண்டு கேஷுவல் லேபர்ஸும் மற்றவங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸு பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் மேலே வந்து இங்கே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், இந்த பிஜிஎம்எல் வந்துட்டு முடிஞ்ச பிறகும் சரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் டெய்லி டிராவலர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. டெய்லி டிராவலர்ஸ் வந்து பெங்களூர் போகிறவங்க வரவங்க இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம ஆஃபீஸை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு என்ஐஆர்எம் சார்பில் என்ன பண்ண முடியும் அப்படின்ற வந்துட்டு ஒரு யோசனை எங்களுக்கு வந்தது. உடனே என்ன பண்ணோம், ரேஷன் கொடுக்கலாம் இந்த ஏழைகளுக்கு வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொப்போசல் வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி எங்கள் கமிட்டியில் பேசிவிட்டு டைரக்டர்கிட்ட வந்து பேசின பிறகு ஸ்பெஷல் அப்ரூவலில் வந்து ஒரு 120-130 ஃபேமிலிக்கு வந்து இம்மிடியேட்டாக வந்து ரேஷன் கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இது நாங்கள் முடிவு பண்ணதில் இல்லாமல் ஒரு 15-20 நாளைக்கு வந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு ரேஷன் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே இந்த என்ஐஆர்எம் சுற்றி இருக்கிற இந்த சாப்பிட்ல இருக்கிற இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்துட்டு எங்களால் முடிஞ்ச உதவி வந்துட்டு இப்போ பண்ணுறோம் த்ரூ நேஷனல் ஸ்டாப் ஆஃப் மெக்கானிக்ஸ். இதுதான் எங்களோட மெயின் பர்பஸ். கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ஐஎம்எ ஒரு என்ன என்ஐஆர்எம் டைரக்டர் மேனேஜர் அண்ட் அதர்ஸு இவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் எங்கள் சார்பில் நாங்கள் ரொம்ப நன்றி பண்ணுறது சொல்கிறோம். ஏன்னா எங்கள் பசங்கள்லாம் பெங்களூரில் வேலைக்கு போகுது. இந்த சுச்சுவேஷனுக்கு யாரும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிற நேரத்தில் இவ்வளோ பெரிய மனசு, இவ்வளோ தாராள மனசு வந்து இவ்வளோ உதவி செய்கிறாங்கன்னா ஃபுல் என்ஐஆர்எம் ஃபுல் எல்லா சோஷியல் சர்வீஸ் எல்லாருக்குமே மேனேஜர் அண்ட் டைரக்டர் அதர்ஸு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் எங்கள் சார்பில் வந்திருக்கிற தங்கவயல் மக்கள் சார்பில் நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்கிறோம். இது மீண்டும் இந்த மாதிரி COVID-19 தொடர்ந்து நடந்தாலும் நடக்கலைன்னா நான் செய்கிறேன்னு சொன்னார் பார், அதை பற்றி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது செய்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறோம், இது நடக்கும். சீக்கிரத்தில் இந்த நோவிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் நான் நம்புகிறேன். எங்களுக்கு கொடுத்த எல்லோரும் ஒத்தா சோதிக்கும். இங்கே வந்திருக்க அத்தனை சார்பில் நாங்கள் நன்றி வணக்கத்தை உருதாக்கிறோம். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது உங்கள் கோலன் தொலைக்காட்சியின் செய்திகளை. எங்கள் செய்திகளை பின்தொடர எங்கள் தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.